ஸோ நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு கதையை ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அது என்ன கதைனா, ஒரு ஈமெயில் பற்றின கதை. சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ராஜா ரெண்டு ஈகிள் வாங்குறாரு, ரெண்டுத்துக்கும் பறக்க ட்ரைனிங் கொடுத்து ரெண்டுத்தையும் பறக்க வைக்கிறாரு. பட் இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, இவர் வந்து அரசு இது மரத்துக்கு அடியில் நின்றுட்டு பறக்க விடும்போது ஒன்று மட்டும் நல்லா பறந்து போயிடுது, ரெண்டாவது ஈகிள் வந்து என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் பறந்து போய் அங்கே இருக்கிற கிளையில மட்டும் உட்காந்துருது. ஸோ இதுக்காக என்னதான் பண்ணலாம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகுது, அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது அந்த ஈகிள் பறந்து போகாமல் அங்கேயே போய் உட்காருது, பறக்கவே மாட்டேது. ஆனால் இன்னொன்று வந்து நல்லாவே பறந்து போயிட்டு. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, வாங்க நேரத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி கொடுங்க, ட்ரெயின் பண்ணி கொடுத்து என்னை இந்த ஈகிள் வந்து பறக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அவர் அங்கே வந்து ஒரு நாள் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுத்தார், ரெண்டாவது நாள் பறக்க வைக்கிறாரு. அந்த கழுகு மட்டும் பறந்து அது மட்டும் தூரமாக போயிடுச்சு. என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கழுகு வந்து பறந்து போகும்போது ஒரு கிளையில் உட்காரும் மரத்தில், அந்த கிளையெல்லாம் பார்த்து அவர் வெட்டி விட்டுட்டார். ஸோ கழுகுக்கு இதுக்கு மேலே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நம்ம பறந்து போகணும், நம்மளோட இலக்கை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பறந்து போயிருக்கு. ஸோ இதுலேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்ம போக வேண்டிய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சின்ன சின்ன கிளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலே உக்காந்துட்டு திரும்பி வந்துடுவோம். நாம் என்ன பண்ணணும், அந்த ஒரு கிளை எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த வெட்டி தள்ளணும். வெட்டி தள்ளிட்டோன்னா நமக்கு உட்காரதுக்கு இடம் இருக்காது, நம்ம போய் அச்சீவ் பண்ண முடியும். எஸ்